உள்ள தண்ணி ஊத்திட்டு இது 30mm வீல் போல்ட் கல்டர் 30mm வரை வீல் போல்ட் கல்டிக்கலாம் இந்த மெஷின் ஓ ஹெவி வெஹிக்கிள் வீல் கல்டருங்க இல்லீங்களா இது வந்து லாரி லாரியோட வீல் இதெல்லாம் கல்டிக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் ஏர் கம்ப்ரஸர் வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் வந்து ஏர் புடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் வீலுக்குள்ள ஏர் புடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மெஷினை வச்சு நம்ம அந்த சோஃபா வர்க்ல பண்றாங்கல ஸ்டாப்பர் கன்னு ஆமா இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் சோ फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா ஷாப்புக்குள்ள என்ட்ரி ஐட்டம் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் ஜி ஒரே ஒரு டவுட் என்னன்னா போஸுக்கும் இப்போ நீங்க என்ன பிராண்ட் வச்சிருக்கீங்க நம்மளோட எல்லா பிராண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் போஸ்ல இருந்து எல்லா பிராண்டும் பண்ணி எல்லா பிராண்டும் பண்ணிக்கிறோம் இப்போ மற்ற பிராண்ட் போட் பிராண்ட்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டான்சிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதெல்லாம் டான்சிங் ஓகே இந்த பிராண்டுக்கு போஸ்க்கு என்ன ஒரு வித்தியாசம் இந்த பிராண்டுக்கு போஸ்க்கு என்ன வித்தியாசம்னா பிரைஸ் வைஸ் வந்து இது வந்து போஸ் விட ரேட் கம்மியா இருக்கும் ஓகே கிட்டத்தட்ட உங்களுக்கு 80% வந்து உங்களுக்கு வந்து போஸோட உங்களுக்கு அதோட குவாலிட்டி வந்து இது இருக்கும் குவாலிட்டி அதாவது நம்ம தன்மை இருக்கும் நம்ம தன்மை சூப்பர் இப்போ நீங்க வந்து எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க இப்போ டான்சிங் அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவர் மேட்டிக் கிரைண்டிங் மிஷின் ஓகே இந்த பிராண்டெலாம் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை டூல்ஸ் இருக்குங்க டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது கிரைண்டிங் மிஷினு ட்ரில்லிங் மிஷினு அப்புறம் சாண்ட்ரிங் ரூட்ரு கார்பெண்டர் ஒர்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் ஃபெட்லிங் ஒர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மிஷினரி வச்சிருக்கோம் மிஷின் வந்து எல்லாமே இருக்கும் ஓகே நம்மகிட்ட வந்து எல்லா பக்கம் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க மக்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா உங்களுக்கு எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் என்ன வேணும் என்னன்னு இப்போ கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த நம்மளும் ரிப்ளை பண்ணுவோம் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அவங்க அக்கௌண்ட்டில் பே பண்ணாங்கன்னா நம்ம இங்கிருந்து பார்சல் சர்வீஸில் பார்சல் சர்வீஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது பார்சல் சர்வீஸில் அனுப்பி ஜி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட இங்கே டூல்ஸ் வந்து கம்மின்றது என்ன ஒரு இது இப்போது நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறவங்கள்ட்ட டைரெக்டாக வாங்குறதுனால நம்ம மார்ஜின் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய மார்ஜின் வைக்கிறது இல்லை மார்ஜின் இருக்கிறதுலையே லோ மார்ஜினில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் பெஸ்ட்டாக இங்கே தான் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் இப்போ என்ன டூல்ஸ் பார்த்துலாங்களா இப்போ இதெல்லாம் என்னங்க ஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் மிஷின் இது வந்து கிரில் ஒர்க் ஷாப்புக்கு இந்த மாதிரி அவங்களாம் யூஸ் பண்ணுறது வெல்டிங் பர்பஸ் இதெல்லாமே வெல்டிங் மிஷின் ஆமாம் ஓகே இது பார்த்தீங்கன்னா 250 amps வெல்டிங் மிஷினில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 amps அதுலேயே இன்னொரு குவாலிட்டி இருக்குது 200 amps தோஷம் பிராண்டில் அதுலேயே பார்த்தீங்கன்னா மினி டைப் போர்ட்டபிள் டைப் இது வந்து எங்கே வேணாலும் எடுத்துக்கொண்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 200 amps தான் இதுவும் இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் இது வந்து மினி இது உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும் எங்கே வேணாலும் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுறோம் எல்லா இதுலேயும் இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா எல்லா வரைக்கும் ஓகே என்னுடைய ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குங்க இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 5500 வரும் இது ஓகே 250 amps இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4200 வரும் ஓகே 200 amps ஓகே இது 4500 வரும் ஓகே 200 amps இது இது உங்களுக்கு வந்து 3800 அந்த மாதிரி வரும் 3800 நல்லா ஹேண்டியாக நம்ம வீட்டில் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஏதாவது வெல்டாக இருக்கணும்னா நம்ம சூஸ் பண்ணி டேங்க் கவர்லேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அதாவது தாங்க நம்ம மாதிரி சூட் கேஸ் மாதிரி வெயிட்டாக தூக்கி போனோம் அவசியம் டேங்க் கவர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கேட்டே ரொம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக கொஞ்சம் ஹேண்டியாகவே இருக்குது இல்லைங்களா ஹேண்டியாக இருக்கும் இதுக்கு இதுக்கு போர்டு எல்லாமே ஒன்று தான் ஓகே இது கொஞ்சம் க்யூட்டாக கொடுத்துருக்கேன் சின்னதாக கொடுத்துருக்கேன் பெருசாக கொடுத்துருக்கேன் மற்றபடி லைஃப் கெப்பாசிட்டி இதுக்கு வாரண்டி இல்லைங்க வெல்டிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் 1 year வாரண்டி ஓகே ஓகே சர்வீஸ் வாரண்டி எல்லா ஸ்பேர் வாங்கலாம் ரிப்ளேஸ் பண்ணி மேக்ஸிமம் உங்கள்கிட்ட கஸ்டமர் வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லைங்க வெல்டிங் மிஷின் என்னென்ன ஒர்க் காண்டி வாங்கிட்டு போயிருப்பாங்க மேக்ஸிமம் இந்த கிரில் ஒர்க் ஷாப் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு ஓகே கிரில் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி வெல்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா பர்பஸ்க்குமே இந்த மிஷின் யூஸ் ஆகும் யூஸ் ஆகுது சார் ஸோ ஓகே இது கேரண்டி இருக்குது பிரச்சனை இல்லைங்களா சர்வீஸ் நம்மகிட்ட ப்ளஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது ஏன்னா மெயினாக வந்து என்ன காரணம்னா டூல்ஸ் வாங்குறது பெருசு இல்லைங்க சர்வீஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் நம்ம அந்த சர்வீஸ் தான் இப்போ நம்மகிட்ட எப்படிங்க சர்வீஸ் சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாம் நம்ம எங்கள்கிட்ட ஓன் சர்வீஸ் சென்டர் இருக்குது ஓகே அதனால வந்து மிஷின் சேல்ஸ் பண்ணும்போது நம்மளோட தைரியம் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் என்ன ஃபியூச்சர் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் ரிட்டி பண்ணி கொடுத்துருவோம் நம்மள்கிட்ட எடுத்தாலும் சரி வெளியே எடுத்தாலும் சரி நாங்கள் எடுத்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வெளியே எடுத்தால் நான் இப்போ தூரமாக வந்து எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ கோயம்புத்தூருக்கு எனக்கு வர டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ 4 kilometers அந்த பக்கம் நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் சரி இப்போ சர்வீஸ் பண்ணணும் சரி அப்படி இருக்கும் நான் எப்படி உங்கள்கிட்ட கொடுத்தனப்படுறேன்
இப்போ ஃபோன் நம்பர் இருக்குங்க, என் மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரிசீவ் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேஷன் சொல்லிடுவோம். ஓகேன்னு ரெடி பண்ணி உங்களை சொல்லுவோம். நீங்கள் பேமெண்ட் எனக்கு அக்கௌண்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் அதே மாதிரி புக்கிங் பண்ணி விட்டுருவோம். வரவே தேவையில்லை, மேக்ஸிமம் 24 hours தான் உங்களுக்கு சர்வீஸாக. 24 hours தான். சூப்பர், டோர் ஸ்டெப்பில் டெலிவரி கொடுத்துடலாம். மேஜர் கம்ப்ளைண்ட் இருந்தால் முதல்ல கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் மேக்ஸிமம். இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படிங்க? ஸ்பேர்ஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதோட முடியறதில்லைங்க. ஃபியூச்சரில் சர்வீஸ் அப்படியே கண்டி ஆகணும், அதனால நல்ல ப்ராடக்ட் வைஸும் சரி சர்வீஸ் வைஸும் சரி பெஸ்ட்டாக பண்ணிக்கிறோம். ஜி, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஜி பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸு, இந்த லாரி காரு அதோட வீல் போல்ட் எல்லாம் கழட்டுற மாதிரி மிஷினரிஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 30mm வீல் போல்ட் கழட்டுற, 30mm வரை வீல் போல்ட் கழட்டிக்கலாம் இந்த மிஷின். ஓ, ஹெவி வெஹிக்கிள் வீல் கழட்டுறதுங்க இல்லைங்களா? இது வந்து லாரி, லாரியோட வீலு இதெல்லாம் கழட்டிக்கலாம் நம்ம. சூப்பர், இது ஓட்டி காணிக்கிறோம் உங்களுக்கு. ஏர் கம்ப்ரஸர் வந்து மேக்ஸிமம் போடுறோம். புரியலீங்க, ஏர் கம்ப்ரஸர் இருக்கு இல்லையா? ஆமாம், அதில் போட்டது நியூமேட்டிக்ல கட் ரிமூவ் போல்ட் ரிமூவ் பண்ணிட்டுருப்பாங்க. கரண்ட்டில் வர்ற மாதிரி வந்துருச்சு. ஓ, இப்போ கரண்ட் வர மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா? கம்ப்ரஸர் தேவை. ஆமாம், நம்ம வீட்டில் இருந்தே குத்தி யூஸ் பண்ணுவோம். ஓ, வீட் லைனுக்கே யூஸ் ஆகும். யூஸ் ஆகும், சிங்கிள் ஃபேஸ் மாதிரி. இதுக்குன்னு வந்து 3 phase அந்த மாதிரிலாம் அதில் தேவை இல்லை. வீட் லைனுக்கு இதாகும், யூஸ் ஆகும். லைன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 phase லைனில் யூஸ் பண்ண தேவையில்லை. கம்ப்ரஸர் இதெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 phase line கம்ப்ரஸர் வேணும். 3 phase line யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கம்ப்ரஸரில் போட்டு கழுவாங்க. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் லைன், வீட் லைனு இந்த லைன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலும் இந்த மோட்டர் ஓடும், அதாவது ஹெவி மோட்டர் ஓடும் சிங்கிள் ஃபேஸ் இருந்தாவே. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்வேர்டு டைரக்ஷன், இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன். ஃபார்வேர்டு பண்ணுறதுக்கும் போல்ட்டு கழட்டிக்கலாம், இது வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓ, இந்த டைரக்ஷன் சுவிட்சு ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா சுவிட்ச்லேயே அந்த டைரக்ஷன் வந்து கொடுக்கும். சரி சரி சரி. அது இது வந்து அதோட வீல் வீல் போல்ட்டு கழட்டுற ஷாக்கெட் இது. சரி சரி சரிங்க. இது வந்து உங்களுக்கு 30mm வரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். 36mm வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதோடைய எவ்வளோ ரேட் வருதுங்க ப்ரைஸ்? இது வந்து 8700 வருது. 8700. வெளியே வாங்கினா? வெளியே வாங்கினா உங்களுக்கு ஒரு 10,000 வந்துடும். இப்போ ஹோம் யூஸ்க்குலாம் உங்களுக்கு இப்போது கரண்ட்டில் ஓடுற மாதிரி மிஷின் இருக்குல்ல, ட்ரில்லிங் மிஷின். ஆமாம் ஆமாங்க. அதே மாதிரி இதில் வந்து பேட்டரி டைப்பில் உங்களுக்கு மிஷின் எங்கே வேணாலும் கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, நம்ம கரண்ட் இல்லாத இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது பேட்டரி எல்லாம் எப்படிங்க? 2 battery வந்துடும், பேட்டரி எல்லாமே அவைலபிலிட்டி உங்களுக்கு. ஓகே, பேட்டரி எல்லாமே கிடைக்குது. இது வந்து பேட்டரி, 12V பேட்டரி வந்துடும். பேட்டரி போட்டு எவ்வளோ சார்ஜ் தாங்குங்க? இது வந்து உங்களுக்கு 4 hours வந்து 5 hours வரைக்கும் தாங்கும். ஆனால் இது சார்ஜ் தாங்குறதுல மேட்டர் இல்லை நம்மளுக்கு. இதில் 2 battery வந்துடும் உங்களுக்கு. சரி சரி. ஒரு பேட்டரி சார்ஜ் முடிஞ்சாலுமே அது கூட சார்ஜர் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது கூட சார்ஜர், அது வந்து ஒரு பேட்டரி நம்ம வந்து சார்ஜ் குத்தி வச்சுக்க வேண்டியதுதான். ஓ, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் குத்தி வச்சுக்கலாம். சார்ஜ் இல்லாத டைம் உங்களுக்கு குத்துனீங்கன்னா ரெட் லைட் எரிஞ்சிடும். அது பாடி சார்ஜ் சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது திரும்பி க்ரீன் லைட் காட்டிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பர். இதோடைய ப்ரைஸுங்க? இதோட ப்ரைஸ் வந்து 1500 வரும். இது இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். வாரண்டி? இது 6 month வாரண்டி வந்து. அதுக்கும் 6 month வாரண்டி உண்டு. ஸோ ஓகே ஜி, நெக்ஸ்ட். இது ஃபார்வேர்டு, ஃபார்வேர்டு பேக்வேர்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ஜி, இது வந்து மரம் எல்லாம் கட் பண்ணுறது, கொம்பு இதெல்லாமே கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரி சரி சரி. அதே மாதிரி சாமில்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன வேலை. வீட்டில எல்லாம் நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன மரம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மரத்தை கட் பண்ணுறதுக்கு அந்த கொம்பு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு. ஆமாம், ரெண்டுக்குமே ஆகும். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் ஓடுற மாதிரி இருக்கு.
கரண்டில் ஓடுற மாதிரி இதில். ஓகே, இதனுடைய கெப்பாசிட்டியில் எவ்வளோ? நம்மளே வீட்டிலேருந்து நம்மளே பண்ணிக்கலாம் இந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்து. கண்டிப்பாக இதோடைய கெப்பாசிட்டி எல்லாம், இதோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து இது நம்ம கிரைண்டிங் மிஷின் தான் இது ஆக்சுவலாக, இது கிரைண்டிங் பர்பஸும் பண்ணிக்கலாம். சரி, அதுவும் இந்த இந்த செட்டு வந்து தனியாக வந்துடும் நம்ம. ஓ, இப்போ இதுலேயே வந்து 2-in-1 இல்லைங்களா? ஆமாம், இப்போ இது வந்து பிளேடு செட்டு வந்து தனியாக வந்துடும். சரிங்க, நம்ம எந்த மிஷினில் வேணாலும் வாங்கி மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிரைண்டிங் மிஷின் தனியாக நம்ம பண்ணிக்கலாம், அது போக வந்து என்ன வேணாலும் நம்ம செட் பண்ணி நம்ம இந்த செயின் வீலில் செட் பண்ணி நம்ம மரம் கட் பண்ணுறது 2-in-1 பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். சரி, ப்ரைஸுங்க? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின்ஸ் அசம்பிள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 850 rupees வரும். 850 செயின் அசம்பிள் பண்ணுறது மட்டும், செயின் மாத்திரம், இந்த செயின் அசம்பிள். சரி சரி, சரிங்க. அது மட்டும் டூல்ஸ் ஓட மிஷின் வந்து அந்த மிஷினோட ரேட்டு வந்து ஒவ்வொரு குவாலிட்டி பொறுத்து அந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே, மினிமம் இது எனக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ வருங்க? மினிமம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2800 அந்த மாதிரி வரும். ஃபுல் செட்டு இல்லை இது மாத்திரம் நம்மளுக்கு போதுன்னா 850 rupees. சூப்பர். நெக்ஸ்ட்டுங்க, அதுலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மிஷின், பெட்ரோல்ஸா? இது எப்படிங்க இது கெப்பாசிட்டி? பெட்ரோலுக்கு எந்த அளவுக்கு வேணும் கெப்பாசிட்டி இருக்கா அதுக்கு? இது வந்து 3/4 liter வந்து டேங்க்ல பிடிக்கும். ஓகே, இது வந்து அவங்க யூஸ் பண்றதை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, ரைட், இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க? ஓகே, சோக் எடுத்துட்டு இன்ஜின் கூலிங் ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சோக்கு உள்ள தள்ளி விட்டுட்டு அடிச்சுக்கணும். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், டூ ஸ்ட்ரோக் இன்ஜின். இதோடைய வாரண்டிங்க? இது 6 months வாரண்டி வந்துடும். ஓகே, 4800 இருக்கு, 4500. இதை ஹேண்டில் பண்ணுறதுல எப்படிங்க? இது ஹேண்டில் பண்ணுற இதெல்லாம் மெத்தடெல்லாம் ஹேண்டில் அதான் இது அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எல்லாமே தனித்தனியாக வந்துடும், செயின் தனியாக வந்துடும், பார் தனியாக வந்துடும். ஓகே, அதோட டூல்ஸ் கிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துருக்கு, எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து நான் இப்போ புதுசாக நான் வாங்கி எப்படிங்க இது பண்ண முடியும் ட்ரைனிங் இல்லாமல்? அது வந்தாங்கன்னா நம்ம டெமோவை காட்டி கொடுத்துருவோம். இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம டெமோ காட்டி கொடுத்துருவோம். ஓகே, அப்படி இல்லை அவங்களுக்கு எப்படி என்னன்னு ஃபிட் பண்ணுறது கேட்டால் வீடியோ காலில் வந்தாங்கன்னா அந்த எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம், எல்லாமே காமிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். கண்டிப்பாக இது வந்து எப்போ உள்ளவங்களுக்கு மேனுவலும் இருக்குங்க, மேனுவலும் இருக்கும். மேனுவல் அது ஓகே, நீங்கள் டெமோ காமிச்சா நம்ம மேனுவல் பார்க்குறதோ நம்ம கண்ணில் பார்க்குறது பெஸ்ட் இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் ஜி? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வாஷர் மிஷின். ஓகே, இது வந்து வீட்லேயே வச்சு அவங்க காரு வீட்டில் பைக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து அவங்களே வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மிஷின். இது லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷினு, கட்டிங் பண்ணிக்கலாம், கம்பி கட் பண்ணுறது, அப்புறம் கிரைண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா பர்பஸும் இதில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச்சு வரும், 670 watts, அப்புறம் ஒவ்வொரு மாடல் வரும் அதுலேயே 850 watts, அப்புறம் 1050 watts, 750 watts, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. என்ன ப்ரைஸ் வருது? அந்த மாடல் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 இருக்குது மிஷின், 1200 ஸ்டார்டிங்லேருந்து. அது வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி, வாட்ச்சுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஜாஸ்திக்கிட்டே போகும். ஓகே, நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின். இது இது மார்பிள் கட்டிங் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உட்டு இது எல்லாமே கட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வாட்ச்சு இந்த மாதிரி எல்லாமே ஜாஸ்தியாகும். 4-inch 5-inch கட்டிங் மிஷின் இந்த மாதிரி வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் அதே சேம் மாடல் தான். இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் மிஷின் இது. ஓகே, இது இருக்கிறதுலே குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஏதாவது பட்டாலுமே உங்களுக்கு சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. மிஷின் மேலே தண்ணி பட்டாலுமே உங்களுக்கு சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது. வாட்டர் ப்ரூஃப். என்ன ப்ரைஸ் வருது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 1350 இருக்குது ஸ்டார்டிங்கில், அப்படியே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அப்புறம் வந்து ட்ரில்லிங் மிஷினு, இதில் வந்து 1200 இருக்குது, 1200 உங்களுக்கு 1900, அப்புறம் 2450 இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளானர் மிஷின். ஓகே,
அதுலேயே பார்த்தீங்கன்னா இது பிளானர் மிஷின். எதுக்கு யூஸ் ஆகுதுங்க? இது கிரைண்டிங் மிஷின் தான். இது வந்து அந்த டாம்சன் பிராண்டு, ஃபஸ்ட் கார்ட்னில் அந்த பிராண்டில். இது வந்து வுட்டெல்லாம் உங்களுக்கு வந்து பிளானிங் பண்ணுறதுக்கு அந்த இலைப்பாங்கல்ல அதுக்காக யூஸ் பண்ணுறது. இலைக்கிற மிஷின். இலைக்கிற மிஷின். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்குலர்ஸாக அதுலேயே அந்த வுட்டு கட் பண்ணுறதுலே 7 இன்ச் வீல் வரையும் போட்டுக்கலாம். ஓகே. இது 7 இன்ச் வீல் வந்துடும். அப்புறம் அதில் 10 இன்ச் 10 இன்ச் வீல் எங்கே இருக்கு? மீட்டர் சா மிஷினு. ஓகே. இது வந்து உங்களுக்கு பிவிசி டோரு. இது டிகிரி கட்டிங் ஆக்சுவலாக உங்களுக்கு 90 டிகிரி வரையும் கரெக்டாக வச்சு நீங்கள் செட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சரி சரி சரி. இது 8 இன்ச் மிஷினு. இதில் வந்து 10 இன்ச் இருக்குது. இதில் இது வந்து 8 இன்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5800 வருது. 5800 வருது. அதுலேயே 10 இன்ச் பிளேட் தான் அங்கே. 10 இன்ச் பிளேடுங்களா? ஆமாம். இது வந்து ஹேமர் ட்ரில்லிங் மிஷின். காங்கிரீட் செவுத்தில் புல்லட் டூக்கு இதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது 20 mm கெப்பாசிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 mm கெப்பாசிட்டி இது வந்துடும். 3 மோட் ஆப்ஷன் வந்துடும். இது 26 mm கெப்பாசிட்டி, 3 மோட் ஆப்ஷன் வந்துடும். இதில் ட்ரில்லிங்கு ப்ளஸ் காங்கிரீட்டு ட்ரில்லிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சிப்பிங், சின்ன சின்ன வேலையெல்லாம் உடைக்கிற மாதிரி சிப்பிங் வேலையும் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆப்ஷன் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டை கிரைண்டரு. இது சின்ன சின்ன டூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டையிங் கிரைண்டிங் பண்ணுறதுக்கு. இது ஸ்டோன் இந்த மாதிரி கோன் ஸ்டோன் வந்துடும். இது டை கிரைண்டிங் மிஷினு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 5 kg டெமாலிஷன் மிஷினு. சின்ன சின்ன காங்கிரீட்டு இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடைக்கிற மாதிரி இது. இது வந்து 5 kg மிஷின் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா அதுலேயே நெக்ஸ்ட் வந்து 7 kg. இது 7 kg. இது வந்து 7 kg மிஷினு. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 11 kg மிஷினு. 11 kg. இது வந்து மெட்டல் பாடி மிஷினு. இது 16 kg மிஷின் வரும். 16 kg வருது. இதோடைய ப்ரைஸ் எல்லாங்க? இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3200 ஸ்டார்டிங் வரும். 5 kg அப்படியே ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற ரேட்டு. சரி சரி. எல்லாம் உடைக்கிறதா இல்லைங்களா? உடைக்கிற மிஷின். இது என்னங்க? இது வந்து ஹேண்ட் ப்ளோயர். ப்ளோயர். இது வந்து தூசி இந்த டஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஹேண்ட் ப்ளோயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வுட்டு இந்த மரமெல்லாம் இருக்குல்ல, ப்ளை வுட் இதெல்லாம் வந்து தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. தேய்க்கிறதுக்குனா சாண்ட்ரிங் மிஷின் இது. ஓகே ஓகே ஓகே. ஆர்பிட்டல் சாண்ட்ன்னு சொல்லுவாங்க, சாண்ட்ரிங் மிஷின். சரிங்க. மினி கிரைண்டர் வந்து கட்டிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய கட் ஆஃப் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறாங்களே. ஆமாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பியெல்லாம் வச்சு நம்ம இதுலேயே இது ஸ்டாண்ட், அதோட ஸ்டாண்ட் இது. இந்த கட்டிங் மிஷின் போட்டு நம்ம இந்த ஸ்டாண்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மினி ஸ்டாண்ட் இது. இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷினுக்கு வந்து யூஸ் பண்ணி இதோட அட்டாச் பண்ணிக்கிற ஸ்டாண்ட் இல்லைங்களா? கிரைண்டிங் மிஷின் வந்து இந்த ஸ்டாண்டில் அட்டாச் பண்ணி ஓகே நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கட்டிங் சின்ன கட்டிங் மிஷின் போட்டு கம்பி சின்ன சின்ன பைப்பு இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. சரி சரி சரிங்க. நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரூட்ரு மிஷின். இது வுட்டு வேலைக்கு தான். அந்த கதவு நலவு இதுக்கெல்லாம் வந்து டிசைனிங் பண்ணுவாங்க. ஓ, அதுக்கு தகுந்த மாதிரி ரூட்ரு பிட்டு வரும். இது டிசைனிங் தகுந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட்டர் மிஷின், காங்கிரீட் வைப்ரேட்டரு. இது காங்கிரீட்டில் வைப்ரேட் பண்ணி அந்த இது அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது உங்களுக்கு இது கரண்ட்லேயே யூஸ் ஆகுது. இதில் பெட்ரோல் இதெல்லாம் வரும். இது வந்து கரண்ட்ல யூஸ் ஆகுது. வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஹேண்டியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். சரி சரிங்க. ஓ, ஹைபிரிட்னாவும் இந்த டூல் வந்து உங்களுக்கு அந்த உள்ள வைப்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது காங்கிரீட் வைப்ரேட் பண்ணி கொடுக்கும். ஜி, இப்போ இது என்ன செக்ஷன் ஜி? இது வந்து நம்மளோட சர்வீஸ் செக்ஷன். ஓகே. மிஷினரிஸ் எல்லாமே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக மிஷினை உங்களுக்கு அவங்க கஸ்டமர் சைடு வந்து மிஷின் சர்வீஸ் பண்ணணுன்னா அவங்க பார்சல்லே போட்டு விட்டாலும் நம்ம எடுத்து இங்கேருந்து டெலிவரி எடுத்து சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன் பார்சல்லே போட்டு. இப்போ நம்ம ஷாப்பில் வந்து 2 in 1 பர்பஸ் என்னன்னா சேல்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா சர்வீஸ். இப்போ வெளியே எங்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு, அதை சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஓ, பண்ணி கொடுப்போம். நம்மளோட எடுத்த பொருள் தான் பண்ணி கொடுப்போம் இல்லை, அவங்கள்ட்ட மிஷின் இருந்தாலுமே அந்த மிஷினை நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுப்போம். ஸோ ஓகே. இதனுடைய காஸ்ட் ரேஷியோ எப்படிங்க? லேபர் மட்டும் நம்ம சர்வீஸ்னாவே ஸ்பேர்ஸ் தான் சொல்லி ரேட் சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேர்ஸ் ரேட் எல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்பேர்ஸ் வந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே. நம்மள்கிட்ட சர்வீஸ் லேபர் மட்டும் நம்மளுக்கு வரும். மற்றபடி அதுக்கு ஸ்பேர்ஸ்க்கு உண்டான என்ன காஸ்ட் இருக்கோ அது மட்டும் வாங்கிக்கோ. லேபர் மட்டும் நம்மளுக்கு இப்போ எல்லா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்பேர்ஸும் உங்கள்கிட்ட இருக்கு. எல்லா ஸ்பேரும் இருக்கு. அது மிஷினோட ஆண்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மிச்சர் ஐட்டம் மிஷினோட இது. ஆமாம். ஓகே. பவர் டூல்ஸ் மிஷினோடைய ஆர்மிச்சர் ஐட்டம் இது. பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மிஷினோட ஆர்மிச்சர்.
இது வந்து கட் ஆஃப் மிஷின் பெரிய மிஷின் வரும் ஓகே கட்டிங் மிஷின் அதனுடைய ஆரம்பிச்சிரு ஓகே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன மிஷினுக்கு எல்லாத்துக்கும் ஓ அதுக்கு உண்டானது இதெல்லாமே இருக்குது காயில் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது சரி 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 நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே நம்ம வச்சுருக்கோம் ஓகே இதெல்லாமே எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இதுக்கு எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இப்போ ஸ்பேர் சர்வீஸும் பண்ணிக்கலாம் வாங்கி பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் எல்லா இதுமே இப்போ இன்கேஸ் நான் ஒன்று ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இல்லை எனக்கு எத்தனை நாளில் நான் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்து மேக்ஸிமம் ஒரு செவன் டேஸில் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துடலாம் அது எவ்வளோ பெரிய மிஷின் இருந்தாலும் சார் இது பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸரு ஏர் கம்ப்ரஸர் வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் வந்து ஏர் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் வீலுக்குள்ளே ஏர் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மிஷினை வச்சு நம்ம அந்த சோஃபா ஒர்க்கெலாம் பண்ணுறாங்கல்ல ஸ்டாப்பிள் கண்ணு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏர் சம்மந்தப்பட்டமேட்டிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே யூஸ் பண்ணுவோம் சூப்பர் ஜி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷரு ப்ரெஷர் வாஷர் அது இருக்குங்க இது வந்து நம்ம வண்டி கழுவுறதுக்கு நான் காட்டுனில்ல சொன்னல டெமோ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் டெமோ காட்டு இப்போ நான் உங்களுக்கு இப்போ டெமோ காட்டலாங்களா இதுக்கு டெமோ காட்டு ஓகே ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் போயிருக்கு ஃபுல்லாகவே ஒரு வண்டியை கழுவி முடிச்சிடலாம் சரி சரிங்க என்ன ப்ரைஸ் வருதுங்க இது இது வந்து 4,800 வந்து ஸ்டார்டிங் இருக்குங்க ஓகே ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஜி இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேரில் வந்து வாங்கிடுறேன் வச்சுங்க நான் பக்கத்தில் இருக்கிறேன் நேரில் வந்து பார்த்து வாங்கிடுறேன் டூல்ஸ் எல்லாமே ஸோ இப்போது தூரமாக இருக்கிறவங்க உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணால் எப்படி அது கரெக்டாக வந்து சேருமா பொருள் கண்டிப்பாக வித்தின் 24 hours மிஷின் உங்களுக்கு மெட்டீரியல் டிஸ்பேச் ஆகிடுங்க ஓகே ஓகே ஏன்னா நிறைய பேரோட சந்தேகமாக அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து மொபைலில் பார்க்குறோம் வீடியோ பார்க்குறோம் அது வந்து கரெக்டாக வந்து சேருமா சேராதான்ற சந்தேகம் எனக்கே நிறைய பேர் பர்சனலாக கால் பண்ணிக்கிறாங்க சரி ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லைங்க அதாவது அக்கௌண்ட்டில் பணம் கேட்டால் அடுத்து 24 hours மெட்டீரியல் உங்களுக்கு உங்கள் கைக்கு வந்துருங்க ஓகே ஓகே அப்படி இல்லாட்டினா அதுக்கு உண்டான ரீசன் வந்துடும் ரீசன் சொல்லிடும் சப்போஸ் டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ ஆகும் அந்த ஒரு ரீசனால தான் டிலே ஆகும் ஒழிய மற்ற அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகிற அன்னைக்கு புக் பண்ணிடுவோம் நான் ஓ அந்த அன்னைக்கு நைட்டே புக் பண்ணிடுவேன் அது எல்லோரும் காப்பி நம்பரும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் வரதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூ ஏதாவது ஆச்சுன்னா ஒரு நாள் டிலே ஆகும் அதுக்கு உண்டான ரீசன் நான் சொல்லிடுவேன் மற்றபடி பணத்துக்கு வந்து 100% கேரண்டிங்க ஒன்றா மெட்டீரியல் பொருள் வர நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க மோர் தென் 12 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கு பிஸ்னஸ் அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க எதுனாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்பர்ஸ் அதிலே இருக்குங்க வித்தின் 24 hours மெட்டீரியல் போயிடும் அவங்க பொருள் ரீச் ஆகிடும் சூப்பர் சூப்பர் எங்கனாலுமே நம்ம தைரியமாக வாங்கலாம் இல்லைங்களா தைரியமாக வாங்கலாம் ஏன்னா என்ன காரணம்னா நிறைய பேர் பேக் டு பேக் கேட்பீங்க பேக் டு பேக் கால் பண்ணுவீங்க இவங்க ஒரு சிலது நீங்கள் கால் அட்டன் பண்ணாமல் கூட இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து சொல்லிடுங்க இந்த மாதிரி எனக்கு இந்த டூல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணிடுங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா கண்டிப்பாக என்ன காரணம்னா நிறைய பேர் ஃபோன் எடுக்கிறது இல்லைங்க இப்போ ரெண்டு நாளில் ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெஸ்ட் ப்ரைஸாக இருக்குது இது வந்து அவங்களுக்கும் போய் சேரணும் அதனால் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம் இல்லைங்களா ஓகே ஓகே அதனால தான் கொஞ்சம் கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி சொல்லிடுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ண சொல்லிக்கிறேன் ஓகே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக ஓகே ஓகே தேங்க்யூ ஜி தேங்க்யூ